பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், நீங்க வந்தீங்கன்னா பிரசன்டேஷன் பாத்தரலாம். சரி, வர. ஓகே சார, தேங்க்யூ. ₹20,000 போனா ₹10,00,000 கொடுத்து வாங்கியிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தானே. பாஸ், குட் மார்னிங் கிருஷ்ணமூர்த்தி. குட் மார்னிங் சார். ஃபைனல் பண்ண கேண்டிடேட்ஸை காட்டுங்க சீக்கிரம். ஓகே சார். சார், இவங்க தான் கோர் டீம். இதுல ரெண்டு பேர் புதுசு, மீதி ரெண்டு பேர் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஹேஸ் நந்தா, இவரை தான் டீம் லீடரா செலக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே கிரியேட்டிவான பர்சன் சார். இவரோட ஒர்க் எல்லாம் செம்ம இம்ப்ரெசிவா இருக்கு. அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த அனிமேஷன் ஃபீல்ட் என்ன அவ்வளவு ட்ரை ஆயிடுச்சா கிருஷ்ணமூர்த்தி? புரியலையே சார். ஆமா, நீங்க காட்டுறது எல்லாமே ஆம்பளை போட்டோவா இருக்குது, ஒரு பொம்பளை போட்டோ கூட இல்ல. எனக்கே போர் அடிக்குது. அதான் சார் அப்படி கேக்குறாரு, அதானே பாஸ்? அப்படி இல்ல சார், நான் நிறைய ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ பண்ண, அதுல அனாமிகான்ற பொண்ணு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அவங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த நந்தகுமார் ரொம்ப பெட்டரான சாய்ஸ் சார். அனாமிகா பேர் நல்லா இருக்குல்ல. அந்த பொண்ணோட ரெஸ்யூம் இருந்தா காட்டுங்க. ஷூர் சார். ஆக்சுவலா இந்த பொண்ணு நல்ல கிரியேட்டிவா இருக்காங்க, பட் நந்தா இவங்களை விட பெட்டர் சார். அவர் வரைஞ்சு எடுத்துட்டு வந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே இது தோணுச்சு சார். கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்க சொல்றப்ப எனக்கு வேலை கொடுத்தா அது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தான் பிளஸ். ஆனா இந்த பொண்ணுக்கு வேலை கொடுத்தா அது நம்ம கம்பெனிக்கே பிளஸ் சார். அந்த பையன் நல்லா கிரியேட்டிவா வொர்க் பண்றான் சார். இருக்கட்டும், இது அவனோட கிரியேட்டிவிட்டி. ஆனா இந்த பொண்ணு இருக்காளே, இவ ஆண்டவனோட கிரியேட்டிவிட்டி. நம்ம அந்த பொண்ணை செலக்ட் பண்ணலனா கடவுளையே இன்சல்ட் பண்ண மாதிரி. ஐயோ, கடவுளே இன்சல்ட் பண்ண மாதிரியா சார்? சாமி கண்ணை குத்திரும். அதனால அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அதனால சார் சொன்ன பொண்ணே கன்ஃபார்ம் பண்றேன் சார். அந்த பையனை மண்டேல இருந்து ஜாயின் பண்ண சொல்லி மெயில் அனுப்பிட்டேனே சார். அப்படியா? அப்ப இந்த பொண்ணு நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. சிம்பிள், அவ்வளவுதான். கிருஷ்ணமூர்த்தி நீ போலாம். ஓகே சார். பாஸ், திவ்யா போச்சுன்னு கவுண்ட்ல ஒண்ணு குறையுதுன்னு பார்த்தா அடுத்தது அனாமிகா வந்து அத ஃபில் அப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு மச்சத்துல உடம்பு பாஸ். அனாமிகா, I'm waiting for you. என்ன மட்டும் சொன்னியே? அப்பா, ஒரு முக்கியமான மெயில் வந்திருக்குப்பா. ஒரே ஒரு நிமிஷம், நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். மாமா,
ஏதோ முக்கியமான மெயிலா பார்த்துட்டு வரட்டுமே. நாளைக்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமா. என்ன சந்தோஷமான விஷயம்? நம்ம கிட்ட இருக்கிற சொத்துக்கு நம்ம பொண்ணு வேற இடத்துல போய் வேலை செய்யறது சந்தோஷமான விஷயமா? ஆமா அனிமிகா, உங்க அப்பா எத்தனையோ பேருக்கு சம்பளம் கொடுக்கறாரு, நீ இன்னொருத்தர் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணுமா என்ன? அத்த, என்ன பொறுத்த வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதோ வாங்குறதோ முக்கியம் இல்ல, வேலை கத்துக்கிறது தான் முக்கியம். முதல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் நீ சொந்தமா ஒரு அனிமேஷன் கம்பெனி ஆரம்பிக்க போறேன். அதுதான் என்னோட ஃபியூச்சர் பிளான். அப்பா மாமாவே சொல்லிட்டாரு, இன்னும் ஓனராக போற. கங்கிராஜுலேஷன்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு கண்டிஷன் அனாமிகா. என்னப்பா? நீ ஸ்கூல் படிக்கிறப்போ இவன் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட்னு யாரையாவது கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தேன், அப்படி யாரும் வரல. அட்லீஸ்ட் காலேஜ் படிக்கும் போதாவது இவன் தான் என் லவர்னு யாரையாவது கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தேன், அப்பவும் யாரும் வரல. இப்ப நீ வேலைக்கு போற இடத்துலயாவது உன் ஃபீல்டுல ஒரு நல்ல பையனா பார்த்து, அப்பா இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எனக்கு காமிச்சிரு. அப்படி இல்லனா ஒரே வருஷத்துல அப்பாவே உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அட போங்கப்பா, ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி எனக்கு யாரு மேலயும் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரவே இல்லை. அப்படினா 1 இயர்ல நான் உனக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு தரது மட்டும் இல்லாம ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், அது கூட ஓகே தானே? எனக்கு ஓகே தான், ஆனா அப்படி ஒரு பையனை நீங்க தான் கண்டுபிடிக்கணும், அதுதான் பெரிய விஷயம்.